அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா, போர் தொடங்கி 180 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு போர் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய முக்கியமான தகவல்களாகவே வந்திருக்குது, அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு நல்ல விஷயத்தோடயே ஆரம்பிக்கலாம். நம்ம நேற்றைய தினம் சொன்னோம், ஸ்பெயின் வந்து காசாவை வருகிற ஜூலையில வந்து தனி நாடாக வந்து நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அவர்களை தொடர்ந்து இன்னைக்கு போலாண்டும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லா, எல்லா நாடுகளுமே வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க துவங்கியிருக்காங்க. அந்த ஒரு தகவலும் இப்போது வந்திருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தா அவங்க விடாப்பிடியாக அவங்களுடைய நிபந்தனையில நிக்கிறனால தான். என்னதான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டே இருந்தாலும் அவங்களுடைய நிபந்தனைகளை அவங்க விட்டு கொடுக்கறதே இல்லை. நேற்றைய தினம் கூட பார்க்கும் போது அல் குத்தூஸ் தினமாக இருந்திருக்குது. காசால அப்படி ஒரு சிறப்பு தினம் கொண்டாடப்படுறாங்க. அந்த நாள்ல வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய 4 நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒத்து வராத வரையும் நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி நேத்தும் வந்து உறுதியாக அறிவித்திருக்காங்க. அவங்களுடைய 4 நிபந்தனைகள்ல வந்து பார்க்கும் போது சுதந்திர பாலஸ்தீனமும் நிரந்தர போர் நிறுத்தமும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அதனால வந்து அதை வந்து நிறைவேற்றாம நாங்க போரை நிறுத்த மாட்டோம்னு இருக்காங்க. ஆனா மறுபக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிணை கைதிகளை மீட்கிறதுக்கான வழியை மட்டும்தான் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இதை குறித்து நேற்று ஹிஸ்புல்லாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, அந்த அல் குத்தூஸ் தேவை முன்னிட்டு நாங்களும் வந்து எந்த தாக்குதலையும் நிறுத்த மாட்டோம், நீங்க காசாக்கு சுதந்திரம் கொடுக்காத வரை, அங்க நீங்க முழு தாக்குதலையும் நிறுத்தி சுதந்திரம் கொடுத்தாதான் நாங்களும் வந்து தாக்குதலை நிறுத்துவோம், அதுவரை நாங்க நிறுத்த மாட்டோம், அவங்களும் நேத்து வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா இஸ்ரேலுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா, மறுபடியும் வந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க. கத்தார்ட்ட போயிட்டு இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் வந்து மாற்றி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேசி பாருங்க ஹமாஸ்டேன்னு சொல்லிட்டு, அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வடக்கு காசால வந்து மக்களை அனுமதிக்கணும்னு சொல்றீங்கல்ல, நாங்க அனுமதிக்கிறோம், ஆனா வந்து 3 கட்டமா தான் அனுமதிப்போம், அதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும், எங்க விருப்பத்துக்கு தான் நாங்க அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிணை கைதிகள் மீட்கிறத பத்தி சொல்லும் போது, நீண்ட காலம் சிறை தண்டனையில இருக்கக்கூடிய பிணை கைதிகளை நாங்க விடமாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, அவங்களெல்லாம் கூட நாங்க விடுறதுக்கு தயாரா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்திருக்காங்க இறங்கி. 3வது விஷயம் சொல்றாங்க, ஒரு நடுவுல மத்தியஸ்தரை ஏற்படுத்தணும். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அங்க இருக்கக்கூடிய பிணை கைதிகள்ட்ட எல்லாம் பேசி பார்த்து இப்ப வந்து பிணை கைதிகள்லாம் எப்படி இருக்காங்க, யார் யாரோ உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து ஒரு மத்தியஸ்தரை வந்து நீங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 விஷயத்த வந்து வச்சிருக்காங்க கோரிக்கையா. அதை வந்து பார்க்கும்போது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஹமாசுடைய தலைவர், இதெல்லாம் வந்து வீண் பேச்சு, நாங்க கேட்கிற 4 நிபந்தனைகளுக்கு நீங்க ஒத்து வராம நிரந்தர போர் நிறுத்தம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், அந்த நிரந்தரத்தை பத்தி பேசல, அதே மாதிரி வந்து சுதந்திர பாலஸ்தீனம்னு கேட்கிறோம், அந்த சுதந்திரத்தை பத்தியும் நீங்க பேசல, சும்மா பிணை கைதிகளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை எதை நோக்கி பயணிக்குதுன்னா, 6 வார போர் நிறுத்தத்தை நோக்கி தான் பயணிக்குது. என்னதான் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க மாத்தினாலும், முக்கியமான அந்த 4 விஷயங்கள் எங்கள்கிட்ட இல்லாதவரையும் எங்கள்கிட்ட வராதவரையும் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நேத்தும் மீண்டும் அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து கத்தார் வந்து அதை ஹமாஸ் கீழே கொடுத்திருக்காங்க, ஹமாஸ் இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நாள் கழித்து தான் வந்து சரியான முடிவு வந்து சொல்லப்படும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த முடிவு வந்து கண்டிப்பா நிரந்தர போர் நிறுத்தம் இல்லாம அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கறதே ஆணித்தனமாக நேற்றும் வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இந்த நிலைமையிலதான் இப்போது பாகிஸ்தான் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர இருக்கிறாங்க. காசா மக்களுக்கு ஆதரவாக என்ன தீர்மானம்னு பார்க்கும்போது, அதுல போர் நிறுத்தத்தை பத்தி அந்த உதவி பொருட்கள் எல்லாமே வருது. முக்கியமா பார்க்கும்போது ஆயுத தடையை கொண்டு வரணும், இஸ்ரேலுக்கு யாரும் வந்து ஆயுதத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீர்மானம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வர்றதுக்காக இருக்குது. இதுக்கு வந்து அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது, ஆனா பயன்படுத்தாமலும் இருக்கிறதுக்கான நிலைமையும் இருக்கு. ஏன்னா போன தடவை வந்து வீட்டோ பயன்படுத்தல, அதனால இந்த பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆனா நேற்றைய தினம் தான் நம்ம பார்த்தோம், 2000 குண்டுகளை வந்து அமெரிக்கா பகிரங்கமாக கொடுத்திருக்காங்க, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த நிலைமையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா வந்து இப்ப பாகிஸ்தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. 56 நாடுகளுடைய அந்த ஓஐசி நாடுகள், முஸ்லீம் நாடுகளுடைய தலைமையின் கீழே அதை கொண்டு வராங்க. அவங்க எல்லாம் தான் பார்க்கும்போது ஐநாவிலையும் மெம்பரா இருக்காங்க. அது நாளைக்கு வருது, நாளைக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் ஆனது நமக்கு தெரியும். இந்த நிலைமையில தான் நேற்று கூட வந்து பார்த்தா ஈரானுடைய தூதரகத்தை தாக்குனாங்களே, அதற்கான ஒரு ஐநால வந்து ஒரு சிறப்பு அமர்வு வந்து அந்த எதிராக நடத்தப்பட்டுச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல். அப்ப பார்த்தா எல்லா நாடுகளும், பெரும்பாலான நாடுகள் வந்து இஸ்ரேல் செய்தது தப்பு, தூதரகத்திலாம் தாக்கி இருக்க கூடாதுன்னு எல்லாம் வந்து பேசினாங்க. ஆனா அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்சும் சேர்ந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எல்லா நாடுகளும் வந்து இஸ்ரேலை எதிர்த்துட்டு இருக்கும் போது இவங்க 3 பேர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மேலேயே குத்தத்தை போட்டிருக்காங்க. ஈரான் தான் வந்து ஹவுதிக்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஹவுதிக்கள் வந்து இப்ப வந்து செங்கடலையே முடக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஈரான் தான், அதனால
அதனாலதான் இந்த தாக்குதல் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க செய்த தாக்குதலை இவங்க வந்து நியாயப்படுத்திட்டு இருந்திருக்காங்க பகிரங்கமாக. அந்த சமயத்துல என்ன இருக்காங்கன்னா கொந்தளிச்சு போய் ரஷ்யாவுடைய பிரதிநிதி என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது, இதே உங்களுடைய தூதரகத்தை உங்களுடைய நாட்டுல வந்து தாக்கியிருந்தா உங்களுக்கு தெரியும், நீங்க அப்படி பேசியிருப்பீங்களா? இது வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம், இஸ்ரேல் செய்தது வந்து அநாகரிகமான காரியம், இதெல்லாம் வந்து சட்ட வரம்பு வந்து மீறி நடக்கக்கூடிய காரியம், இதை எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. சைனாவும் வந்து அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து இவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இஸ்ரேலை வந்து ஆதரிச்சு, இல்ல ஈரான் தான் வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் கொடுக்குது, அதே மாதிரி பிஐஜி ராணுவத்துக்கு சப்போர்ட் கொடுக்குது, ஹிஸ்புல்லாக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஹவுதிகளுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, இத்தனை பேருக்கு அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய தாக்குதலை நியாயப்படுத்தி இருக்காங்க. அதற்கு இவங்க சொல்றாங்க, நிச்சயமாக வந்து அடி வாங்கினவங்க எதிர்வினையை வந்து கொடுக்கறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, யாரும் வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈரான் இப்போது ஒரு பெரிய பதிலடியை கொடுக்க போதுன்னு அர்த்தம். இப்ப அதை பத்தியும் வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா நேத்து இஸ்ரேல்கிட்ட வந்து வார்ன் பண்ணிருக்காங்க, இன்னும் 48 மணி நேரத்துல வந்து ஈரான்ல கடுமையான ஒரு தாக்குதல் உங்களை நோக்கி வரப்போது, அவங்க பிளான் போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன தாக்குதல் எங்க நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. அதே நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி 48 மணி நேரத்திலையும் நடக்கலாம், அலர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விடாம வந்து செய்யலாம், இல்ல அலர்ட் பண்ணிட்டாங்கன்னு விட்டுட்டாலும் கூட வேற ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் தாக்குதலை கண்டிப்பா வந்து ஈரான் நடத்துவாங்க. இப்ப வந்து இஸ்ரேலுக்கு பாடம் புகட்ட வேண்டும்னு சொல்லி ஒரு பெரும் முயற்சியை வந்து இப்ப ஈரான் வந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இப்படி இவங்க தாக்குனாங்கன்னா இப்ப யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க, ஏன்னா வந்து இஸ்ரேல் தான் தப்பு செஞ்சிருக்குதுங்கிறதுனால எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை இப்போது இஸ்ரேலே வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இந்த தாக்குதல் மட்டுமா நேற்று செஞ்சாங்க, இன்னொரு முக்கியமான தாக்குதலும் பண்ணாங்க. வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்ல இருந்து அவங்க வந்து காசா மக்களுக்காக உணவு சமைத்து கொடுக்க வந்தா, அவங்கள போய் அந்த தன்னார்வல தொண்டுகளை போய் தாக்கி அதுல 7 பேர் இறந்து அது ரொம்பவே பேசும் பொருளாக மாறுச்சு. அப்ப கூட காசாவுடைய ஹமாஸுடைய தலைவர்களா என்ன சொன்னாங்க, இப்படிதான் இனப்படுகொலை நடந்துட்டு இருக்குது, இங்க அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நேற்று அறிக்கை விட்டுருந்தாங்க. இதை தொடர்ந்து நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போலாண்டும் ஆஸ்திரேலியாவும் சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் வந்து அவங்களை கொன்னீங்க, நீங்க தான் வந்து அதற்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து சாடி இருந்தாங்க. இன்னைக்கு அதையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் பொறுப்பேற்றுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிறாங்கன்னா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், அதனால வந்து நாங்க எங்களுடைய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஆனா இது தெரியாம நடக்கல அப்படிங்கிறதுக்கான நிறைய சான்றுகள் பார்த்தா இஸ்ரேல்ல இருந்து அமாசுடைய தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு தாக்குதலும் பார்த்தா 15 நிமிஷம் இடைவெளி விட்டுதான் தாக்கியிருக்காங்க. 3 கார்ல வந்து 3 வாகனத்துல போயிருக்காங்க, அந்த 3 வாகனத்தையும் குறி வச்சு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி தாக்கி போட்டு இதை வந்து நாங்க தெரியாம தாக்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. தெரியாம தாக்கியிருந்தா ஏதாவது ஒண்ணுதான் வந்து அடிபடும், இப்படி 3 எல்லாம் வந்து அடிபடாது. அந்த மாதிரி அந்த 7 பேர்த்தையும் குறி வச்சுட்டு இப்படி இவங்க வந்து மழுப்பிட்டு இருக்காங்க. ஆனாலும் வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, ஆஸ்திரேலியாவும் போலாண்டும் அமைதியா தான் இருக்க வேண்டிய நிலைமை வருது. இதை குறித்து சொல்லும் போது நேத்து வந்து பார்த்தா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இப்ப இஸ்ரேல் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோ அதெல்லாம் கரெக்டானதாமா, அது எதுவுமே வந்து சட்ட வரம்பை வந்து அவங்க மீறாம செய்யறாங்களாமா, சர்வதேச சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை இவங்க மீறவே இல்லையாமா, மனித உரிமையை வந்து இவங்க மீறவே இல்லையாமா, காசால நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே ரொம்ப நேர்மையாக நடக்குதாமா, எந்த ஒரு அத்துமீறல் நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா என்னத்தை சொல்றது, இன்னைக்கு உலகத்துக்கே தெரியுது அவங்க என்ன படுகொலை செய்யறாங்கன்ட்டு. அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, சட்ட வரம்பை மீறல, இவங்க வந்து இவங்க சர்வதேச சட்டத்தையும் மனித உரிமையும் மீறலைன்னு வந்து யாராவது சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய இனப்படுகொலையாளர்களாக இருப்பாங்கன்னு பாக்கணும். இவங்க எந்த அளவுக்கு வந்து துணிஞ்சு இந்த விஷயத்தை சொல்றாங்க, உலகமே பார்த்துட்டு இருக்கே, மக்கள் அனைவரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்களே, அனைவருக்கும் இந்த உண்மை தெரியுமே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கூட யோசிக்காம அங்க நடக்கிறது எல்லாமே நேர்மையானது, நீதியானது, கண்ணியமானதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வந்து சாதகமாக பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 33,000 பேர் இறந்துருக்கிறது கரெக்ட் தான், இஸ்ரேல் செஞ்சது நீதியான ஒரு விஷயம்தான், அதுல எந்த தப்பும் இல்ல. இப்ப அங்க குழந்தைகள் இறந்ததாகட்டும், அங்க வீடுகள் அழிக்கப்பட்டதாகட்டும், சாப்பாடு கொடுக்காம கொண்டுட்டு இருக்கிறதாகட்டும், தன்னார்வல தொண்டுகள் அழிக்கப்பட்டது எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கறதை தான் வந்து அமெரிக்கா சொல்லுது. அதற்கு மட்டும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, தெரியாம வந்து அந்த வேர்ல்டு கிச்சன் இருக்கவங்க தெரியாம வந்து அந்த தன்னார்வல தொண்டுகளை வந்து தாக்கிட்டாங்க, மத்தபடி மத்தது எல்லாமே அவங்க கரெக்டா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா நேத்து வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க.
அதுவும் வந்து வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய பேச்சாளரே இதை கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் கூட வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை அநியாயத்தையும் இஸ்ரேல் செய்யும் போது அமெரிக்கா இப்படி பகிரங்கமா சப்போர்ட் பண்றதை கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க செய்யறது இனப்படுகொலை தான், அங்க காசால நடக்கிறது வந்து அவங்களுக்கான சுதந்திர போராட்டம் தான், எப்படி நீங்க வந்து ஹமாசை தீவிரவாதிகள்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க தான் கேள்வி கேட்கணும். அத்தனை இனப்படுகொலையும் சப்போர்ட் பண்றவங்களை நியாயம்னு சொல்றதுக்கு அமெரிக்கா இருந்தா, போராடுபவர்களை வந்து நியாயம்னு சொல்றதுக்கு நம்மளுடைய முஸ்லீம் நாடுகள் இல்லையே, இஸ்லாமிய நாடுகள் இல்லையே. அதனாலதான் இவங்கெல்லாம் வந்து எல்லை மீறி வந்து போய் கொண்டிருக்காங்க. ஆனா என்னதான் வந்து ஜோ பைடன் நெத்தன்யாகுவை நல்லவருன்னே சொன்னாலும், ஜோ பைடனும் நெத்தன்யாகுவையும் நம்புறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. என்ன ஆயிருக்குன்னா, நேத்து ஜோ பைடன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க இஃப்தார் விருந்தை வந்து, ஆனா அந்த இஃப்தார் விருந்துக்கு முஸ்லீம்களை சேர்ந்த எந்த முஸ்லீம்களும் வந்து கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னதன் காரணமாக அந்த இஃப்தார் விருந்தானது வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. எல்லா நாடுகள்லையுமே பார்க்கும்போது, ஊர்கள்லையுமே பார்க்கும்போது, முக்கியமான இடத்துல வந்து இஃப்தார் விருந்து ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்கியமானவங்களை கூப்பிட்டுலாம் வந்து அந்த விருந்தை செஞ்சு அந்த கடமையை முடிச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆரம்பிச்சு வெளிநாடு வரையும் உலகமெங்கும் இந்த பழக்கம் இருக்கு. ஆனா ஜோ பைடனுடைய வெள்ளை மாளிகையில இஃப்தார் விருந்துக்கு யாருமே கலந்துக்கல. அது எப்படி வந்து இஃப்தார் விருந்தாகும் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, முஸ்லீம்கள் வந்து ஆதரிக்க தயார் இல்லை, இந்த தடவை எலெக்ஷன் வந்தா முஸ்லீம்களுடைய ஓட்டு ஜோ பைடனுக்கு இருக்காது அப்படிங்கறது தெரியுது. எப்படி இருந்தாலும் இந்த தடவை ஒரு ஆட்சி வந்ததே வந்து பார்த்தா முஸ்லீம்களுடைய ஓட்டின் காரணமா தான். ஏன்னா முன்னாடி இருந்த ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, அவரு தான் வந்து ஜெருசலத்தை வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமாக வந்து ஏற்றுக்கொண்டாரு, அறிவித்தாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் வந்து இப்படி எல்லாம் பண்றாரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக அவர் செய்யறாரு, பாலஸ்தீன விஷயத்துல கொஞ்சம் எச்சு வேலையை பண்ணது ட்ரம்ப் தான். அங்கதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பாலஸ்தீனத்துல அந்த ஜெருசலத்துல வந்து அமெரிக்காவுடைய தூதரகத்தை கொண்டு போய் வச்சது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்ப்பை வந்து புறக்கணித்து வச்சிருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது ஜோ பைடனை வந்து தேர்ந்தெடுத்தா அவரும் அதே வேலையைதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யறாருன்னு சொல்லிட்டு இப்ப யாருமே அந்த விருந்துல கலந்து கொள்ளல. இந்த தடவை ட்ரம்ப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜோ பைடனும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முக்கியமா வந்து முஸ்லீம்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு கண்டிப்பா. அதனால அவங்களுடைய ஓட்டுங்கிறது வந்து குறையதான் போகுது. என்னதான் வந்து இவங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நடிச்சாலும் காசாவுக்கு உணவு கொடுத்தாலும் பிரயோஜனமே இல்ல, மக்களுக்கு புரிந்து கொண்டுதான் இருக்கு. மறுபக்கம் நெத்தன்யாவுக்கு மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதே வேலைதான். நேற்று நெத்தன்யாவுடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டுட்டாங்க, காவலாளிகளையும் மீறி வந்து வீட்டுக்குள்ள நுழைந்து வந்து போராடி இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற கட்டிடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, போய் வந்து குடியே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்க, டென்ட் எல்லாம் போட்டு அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெசட் சபைக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா என்ன நடக்கும், ஆட்சி கலைக்கப்பட்டு மறுபடியும் வந்து எலெக்ஷன் நடத்தி ஆட்சி மாற்றம் வந்து வரும். பொதுவாக வந்து எப்படியுமே வந்து பாராளுமன்றத்தையே முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து அப்படின்னா அது நடக்கும், அதுதான் எல்லா நாட்டிலையும் நடக்கும். இப்ப நெத்தன்யாவுக்கும் அதை தான் நடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நேற்று முழுவதும் மக்கள் இங்க இவங்களையும் அங்க அவங்களையும் வந்து புறக்கணித்து வச்சிருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் தான் இவங்களை மாத்தி மாத்தி நல்லவங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துக்கணும். ஜோ பைடன் வந்து நெத்தன்யாகுவை போல ஒரு நல்லவரே இல்லை, நீதியானவரே இல்லைன்னு சொல்லிட்டு நேத்து வந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு காணொலியில பாக்கலாம்.